எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் ஒரு வெங்காயமும் நாலஞ்சு பல்லு பூண்டும் கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைச்சிட்டு இப்போ இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கணும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதாவது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் வந்து இதில் நம்ம புளியை விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எல்லோரும் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புக்குள்ளே அந்த மசாலாவை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இப்போது நம்ம வந்து இப்போ வந்து பாருங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு உப்பெல்லாம் பார்த்து ரெடியாக வச்சுக்கணும் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் நம்ம சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும் இது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் அப்புறம் சோம்பு கண்டிப்பாக சோம்பு போடுங்க அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் அப்புறம் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கட் பண்ணி அந்த இந்த இருக்குல்ல அதை வந்து முழுசா கீராதுங்க நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு பீஸா நடுவில் கீறி அப்படியே போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்ல முதல்ல அப்புறம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டு நல்லா கலறிட்டு நம்ம உப்பை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்புல இருந்து இதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணியை விட்டுக்கோங்க இருந்து எண்ணெய் பிரிஞ்சு அது வந்து நல்லா குறுகி வரும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள் நல்ல குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நீங்கள் அடுப்புலேருந்து இறங்கி இறக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய கண்டிப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்கும் நாலஞ்சு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தேன்னா எம்ஜிஎஸ் அம்மா டிக்ஸ் அண்ட் டிப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்